வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் 1 முதல் 15 வரை. தொடர்புக்கு 7338242422. கோயம்புத்தூரினுடைய நம்முடைய அன்பான பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, நேற்று ஒரு அற்புதமான ஒரு மகத்துவமான நாள். நேற்று சாயங்காலம் 6-4 நம்முடைய பாரதம் இந்தியா பல காலத்திற்கு முன்பு முண்டாசு கவிஞன் பாரதியாரனுடைய கனவு, நிலாவுக்கு செல்ல வேண்டும் என்று பாட்டு எழுதிய முண்டாசு கவிஞனுடைய கனவு நேற்று நனவாகியிருக்கிறது. அதுவும் கூட சந்திராயன் 3 நிலாவுனுடைய தென்துருவம் பக்கத்தில் இதுவரை யாரும் செல்லாத ஒரு பகுதிக்கு நாம் முதல் முறையாக சென்றிருக்கின்றோம். உலகத்தினுடைய 4வது நாடாக நிலாவுக்கு சென்றிருந்தாலும் உலகத்தினுடைய முதல் நாடாக தென்துருவத்திற்கு சென்றிருப்பது ஒரு வரலாற்று சாதனை. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டுமென்றால், 4 நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவிலிருந்து நாம் செலுத்திய அதே நேரத்தில் சமகாலத்தில் லூனார் 24-25 மாடுல் அனுப்பிச்சாங்க. அதுவும் சவுத் போல நோக்கி போகணும், நமக்கு பக்கத்தில் லேண்ட் ஆகணும். ஆனால் அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் வேர்ல்டு லீடராக இருக்கக்கூடிய ரஷ்யானால் இந்த காம்ப்ளெக்ஸ் மேனுவரை பண்ண முடியாமல் அவர்களுடைய விண்கலம் வந்து ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு அது கம்யூனிகேஷன் லிங்கை இழந்து கீழே கிராஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அதை செய்து காட்டியிருக்கின்றோம். ரஷ்யாவே 1976 செஞ்சது, அதன் பிறகு ரஷ்யாவும் அங்கே போகலை. இன்றைக்கி சவுத்து போலில் இவ்வளோ ஒரு டெக்னிக்கல் காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிஷனை மிக அற்புதமாக நம்முடைய ஐஎஸ்ஆர்ஓ, நம்முடைய விஞ்ஞானிகள், இதற்கு உறுதுணையாக இருந்த எண்ணற்ற கம்பெனிகள். இன்றைக்கால கோயம்புத்தூர் பேப்பர் பார்த்தேன், கோயம்புத்தூர்னுடைய லீடிங் நிறுவனம் ஆட் கொடுத்துருந்தாங்க, சந்திராயன் 3 இருக்கக்கூடிய சில பொருட்கள் கோயம்புத்தூர்லேருந்து உற்பத்தி பண்ணி அனுப்பியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து சில நிறுவனங்கள் உதிரி பாகங்கள், அந்த மாதிரி இந்தியா முழுவதுமே தனியார் நிறுவனங்கள் சின்ன சின்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓ அதையெல்லாம் முழுமையாக அதை எடுத்து வடிவமைச்சு இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு மேனுவரை இது சக்ஸஸ் பண்ணி நம்ம காமிச்சிருக்காங்க. அதுலேயும் பெருமை என்னென்னா, இதனுடைய மிஷன் டைரக்டர் வந்து நம்முடைய தமிழகம் விழுப்புரத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர், அவங்க மிஷன் டைரக்டராக இருக்கிறாங்க. அதனால் இது அனைவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை, ஐஎஸ்ஆர்ஓவுக்கு, இந்தியர்களுக்கு எல்லாமே. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளே சொல்லுது. நேற்று நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருந்தாங்க, இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இது அடுத்த ஒரு மைல்கல் அப்படின்னு. அது நியூயார்க் டைம்ஸ் அவ்வளோ ஈஸியாக நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நேற்று நம்முடைய பிரதமருக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருந்தாங்க, இந்தியா அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்று பிரதமர் பேசிய பேச்சு, குறிப்பாக இது லேண்ட் ஆனோடனே சவுத் ஆஃப்ரிக்கா பிரிக்ஸ் சம்மிட்டில் இருக்கிற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த லிங்க் மூலமாக ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகளுக்கு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது இந்தியாவுடைய சாதனை மட்டுமல்ல, உலக மக்களினுடைய சாதனை. இந்தியாவுடைய இந்த வெற்றி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நாங்கள் இதை பகிர்ந்து கொள்வோம்னு சொன்னாங்க. குறிப்பாக இந்த G20 வருடத்தில் 1 Country 1 Family 1 World சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய சந்திராயன் 3 சக்ஸஸ், இதனால் அடுத்த 14 நாட்கள், இன்னையிலிருந்து 14 நாட்கள் சந்திராயன் 3 நிலாவில் இதுவரை யாரும் செய்யாத முக்கியமான நிகழ்வுகளை நம்ம செய்ய போகிறோம். குறிப்பாக தென் துருவத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம், அதை எல்லாம் செய்ய போகிறோம். உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பிரதமர் அவர்கள் நேற்று பேசிய பேச்சில் பார்க்கும்பொழுது, நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை, நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எல்லா ஹியூமனிட்டிக்கும் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பிரதமர் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் முதல்ல சைக்கிளில் ராக்கெட்டை கொண்டு போய் தும்பாலிருந்து நாம் லான்ச் பண்ணோம். அப்போல்லாம் உலக நாடுகள் நம்மளை பார்த்து கேலி பண்ணாங்க. இதே நியூயார்க் டைம்ஸில் ஒரு கார்ட்டூன் வந்துச்சு, நம்முடைய ராக்கெட் சயின்டிஸ்ட் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே, வெளியே 2 மாட்டை பிடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. அந்த மாடு கேட்கும், எனக்கு சாப்பிட்றதுக்கு புல் இல்லை, அவங்க ராக்கெட்டை பற்றி பேசுகிறாங்களேன்னு. இதே 1970-80 வந்த கார்ட்டூன் நியூயார்க் டைம்ஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு தனித்தன்மை மிக்க நாடாக 2023 சார், இதோடைய காஸ்ட்டை பாருங்கள் சார், லுக் அட் தி காஸ்ட் சார். ஒரு மூவியை விட கம்மியான பட்ஜெட்டில் நம்ம இதை செஞ்சுருக்கோம், $75 million. ஒரு இன்டர்ஸ்டெல்லார் படமே வந்து $180 million ஹாலிவுட்டில் எடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து உலகத்தினுடைய சாதனையாக தென் துருவத்தில் இறக்கி இருந்தாலும் கூட ஃப்ரூகல் இன்ஜினியரிங்கில், லோ காஸ்ட்டில், மேட் இன் இந்தியாவில், இதைவிட குறைவாக யாரும் கூட ஒரு மிஷினை லான்ச் பண்ண முடியாத அளவிற்கு வெறும் $75 million நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னா, அது சாதாரண வேலை இல்லைங்க. எத்தனை பேர்த்தினுடைய உழைப்பு,
இன்ஜினியரிங் காலேஜ் கிராஜுவேட்ஸு, நம்முடைய டெக்னிக்கல் ஸ்ட்ரீம், ஸ்கூல் எஜுகேஷன், எல்லாத்தினுடைய உச்சகட்டம் நேற்று சந்திராயன் த்ரீனுடைய வெற்றி. மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. அடுத்து மிஷனுக்கு பிரதமர் நேற்றே சொல்லிட்டாங்க, ஆதித்யா சூரியன் நோக்கி போகின்றோம். அது வந்து செப்டம்பர் அக்டோபர் லான்ச் இருக்குது. அது முடித்த உடனே கங்காயன், ஒரு மனிதனை முதன் முதலாக நாம் இந்தியாவிலிருந்து மேலே அனுப்புகிறோம் கங்காயன் ஸ்பேஸுக்கு. ஸோ பிரதமர் நேற்று அடுத்த, அதாவது வெற்றியை பொறுத்து கொண்டாடிக்கிங்க, அடுத்த இலக்கை நோக்கி போகணும், சூரியனை நோக்கி ஆதித்யா போகணும், விண்கலம் வந்து மனிதர்களை சுமந்து கொண்டு கங்காயன் போகணும். அடுத்து நம்முடைய சயின்டிஸ்ட்டுக்கு இதை விட சேலஞ்ச் இருக்குது, இதை விட இன்னும் பெரிய சவால். அதனால் நீ உலகத்தினுடைய முன்னோடி ஸ்பேஸ் நாடாக நாம் மாறியிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான செய்தி நம் அனைவருக்குமே பெருந்த மகிழ்ச்சி. நேற்று குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் எல்லோருமே பொதுமக்களோடு இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம், அவர்களும் கொண்டாடினார்கள். விழுப்புரத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் மிஷன் டைரக்டர் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷங்களுக்கு. அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி, ஐஎஸ்ஆர்ஓனுடைய வளர்ச்சியை நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். ஏன் மற்ற சந்திராயன் 1, 2, 3 நீங்கள் நிறுத்திக்கிறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு போகும், முழுவதுமாக தமிழ் மொழியில் படித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிரைமரி. நான் என்ன முன்னாடி போகிறாங்க, நான் சந்திராயன் 1க்கெல்லாம் முன்னாடி போகிறேன். நான் வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அங்கே போகிறேன். இன்னும் முழுவதுமாக தன்னுடைய ஆரம்ப கல்வியை தமிழ் மொழியில் படித்து ஆங்கிலமே கலக்காமல் கல்லூரி செல்லும் வரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்முடைய கண் முன்னாடி இருக்காங்க. அதனால தான் சமீபத்தில் அமித்ஷாஜி அவர்கள் ராமேஸ்வரம் வந்தபொழுது என் மண் என் மக்கள் யாத்திரை, அப்துல் கலாம் ஐயாவுடைய குடும்பத்தினர் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று அமித்ஷாஜி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அமித்ஷாஜி அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க, நானும் மேடையில் இருந்தேன். அப்போ அமித்ஷாஜி என்ன சொன்னாங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு தாய்மொழியில் நம்முடைய உலகத்தினுடைய பழமையான தொன்மையான தமிழ் மொழியில் படித்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய உச்சகட்ட சயின்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்கன்னா, குறிப்பாக ஐஎஸ்ஆர்ஓக்கும் நமக்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நேற்று ஸ்டாலின் ஐயா பேசினாங்க, முதலமைச்சர் ஐயா மிஷன் டைரக்டர்கிட்ட பேசும்பொழுது, நீங்கள் தமிழ்நாடு வாங்க, நீங்கள் தமிழ்நாடு வாங்க, வரும்போது நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியுமா, ஸ்ரீஹரிகோட்டாக்கு ஐஎஸ்ஆர்ஓ போயிருக்கக்கூடாது. ஐஎஸ்ஆர்ஓ முதன் முதலாக வந்தது நாகப்பட்டினத்திற்கு. இந்திய அரசு ஐஎஸ்ஆர்ஓனுடைய லான்ச் கெப்பாசிட்டியை நாகப்பட்டினத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ அண்ணாதுரை ஐயா அவர்கள் 1967-69 சிஎம்மாக இருக்கும் பொழுது அந்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அண்ணாதுரை ஐயாவுடைய தோள்பட்டை வலி, அவரால் அந்த மீட்டிங் வர முடியல. அவருக்கு பதிலாக ஒரு திமுகவுடைய அமைச்சர் அந்த மீட்டிங்கை சேர் பண்ணுறாங்க. 4 மணி நேரம் லேட்டாக வர்றாங்க அந்த மீட்டிங். வரும்பொழுது தள்ளாடி தள்ளாடி வர்றாங்க, எல்லாம் ப்ரூஃபு புக்கு பேஜ் எல்லாமே சொல்கிறாங்கண்ணா. தள்ளாடி தள்ளாடி வந்து அந்த மீட்டிங்கில் உட்கார்றாங்க. அந்த மீட்டிங்க்கு ஐஎஸ்ஆர்ஓ சார்பாக சதீஷ் தவன் வர்றாங்க. அவர்களுக்கு பிடிக்கலை, தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை பிடிக்கலை. அந்த அமைச்சர் தள்ளாடி தள்ளாடி வந்து உட்கார்ந்தது பிடிக்கலை. உடனே சதீஷ் தவன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து லான்ச் கெப்பாசிட்டியை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சதீஷ் தவன் அவர்கள் கிளம்பி ஆந்திராவுக்கு போய் அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் லான்ச் போயிடுச்சு. இதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம விண்வெளியை பார்த்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து பார்க்குறத நாகப்பட்டினத்துலேருந்து லான்ச் ஆகிருக்கு. யார் சொன்னால் இந்த கதையை? ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்தில் அன்றைக்கி சதீஷ் தவன் அவர்களோடு வந்தவங்க இதை எழுதியிருப்பாங்க. குறிப்பாக இப்போ தான் இந்த படத்தை எல்லாம் நாம் பார்த்தோம், நம்பி நாராயணன் அவர்களுடைய படத்தை பார்த்தோம். நம்பி நாராயணன் அவர்கள் ரெடி டு ஃபயர் புத்தகத்தில் இதை எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டியது அப்போதிருந்த மாநில அமைச்சரனுடைய நடத்தையால் சதீஷ் தவன் அவர்கள் மனம் வெதித்து வெதும்பி இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டா கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், 2வது லான்ச் கெப்பாசிட்டியை மோடி ஐயா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. குலசேகரப்பட்டினம் இந்தியாவுடைய 2வது லான்ச் கெப்பாசிட்டி குலசேகரப்பட்டினம். காரணம், குறிப்பாக தமிழகத்தினுடைய கரையோரம் குலசேகரப்பட்டினம் தான் லான்ச்சுக்கு சரியாக ஆர்பிட்டில் போய் உட்கார வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய கரைக்கு இருக்குது, பூல ஜாகிரபிக்கல் அலைன்மெண்ட்டில். அதனால் குலசேகரப்பட்டினத்தை இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் லான்ச் பேடாக மாற்றுகின்ற கடமை திமுக அரசுக்கு இருக்குது. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நில கையகப்படுத்தக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஃபோன் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு வரும்பொழுது பார்க்குறேன்னு சொன்னதை ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கலாம். அதை கோட்டை விட்டு விட்டோம், குலசேகரப்பட்டினத்தை கோட்டை விடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சந்திராயன் 1, 2, 3 தெய்வத்தினுடைய அருளால் 3 பேருமே தேசியத்தை நம்புகின்ற தமிழர்கள், தேசியத்தின் மீது பாசம் இருக்கக்கூடிய தமிழர்கள், தன்னை தாண்டி நாடு பாரதம் என்று நினைக்கக்கூடியவர்கள்.
அந்த மூன்று தேசிய தமிழர்கள் சந்திராயன் ஒன்று இரண்டு மூன்றுனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறவங்க நமக்கு ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழன் வந்து தன்னுடைய கண்ணை குறுக்கி வைத்து கொண்டு கும்முடி பூண்டியிலிருந்து குமரிமுனைக்குள்ளே யோசிக்கக்கூடாதுன்னு அந்த தமிழர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மூன்று தேசிய தமிழர்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னென்னா, ஒரு தமிழன் கடல் கடந்து போக வேண்டும், இந்தியாவை நோக்கி செல்ல வேண்டும், பாரதத்திலே இருக்க வேண்டும், பாரதத்தில் எல்லாரையும் இணைத்து செயல்பட வேண்டும். இது திமுகவினுடைய கொள்கைக்கு முழு எதிரி கொள்கை. இது அதனால் அந்த மூன்று பேரும் தேசிய தமிழர்கள். அதனால் திமுக எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. கலாமையா முழுமையாக தமிழில் படித்தவங்க, அதைத்தான் நம்ம அமித்ஷாஜி சொன்னாங்க, தமிழில் தான் நீங்கள் படிக்கணும், அதைத்தான் புதிய கல்விக் கொள்கையில் சொல்கிறோம், ஆங்கிலத்திலேயே படிக்காதீங்கன்னு கலாமையா செய்து காட்டியிருக்கின்றார்கள். இவர்களும் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் மிஷன் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு காம்ப்ளெக்ஸிட்டினா, கடைசியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா மனிதருமே ப்ரெசிஷனாக வேலை செஞ்சால் தான் இந்த மிஷன் பாசிபிள். நம்முடைய மிஷன் டைரக்டர் குறிப்பாக சோம்நாத் ஐயா, ஐஎஸ்ஆர்ஓனுடைய சேர்மன், அற்புதமான ஒரு மனிதர், ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கிறவங்க. இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் சிவன் ஐயாவை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சக்ஸஸ் வரும்பொழுது நாம் கொண்டாடிட்டு நம்ம சிவன் அவர்களுடைய இதை மறந்துடக்கூடாது. டாக்டர் சிவன் அவர்கள் 2019 சந்திராயன் 2 கடைசி நேரத்தில் அந்த தரையிறக்கும் நேரத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன மிஸ்டேக்கு, அது வந்து இன்றைக்கி நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு சக்ஸஸில் டாக்டர் சிவனையா அவர்கள் பேரையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு அந்த மிஷன்லேருந்து கிடைத்த டேட்டா இன்றைக்கி சந்திராயன் 3 வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் சோமநாத் ஐயாவை நாம் நன்றி சொல்கிறோம், மிஷன் டைரக்டருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு தமிழனாக இருக்கக்கூடிய டாக்டர் சிவன் அவர்கள் நம்ம மறக்கக்கூடாது. அவரும் இந்த வெற்றிக்கு காரணம். அதனால் அனைவருக்கும் இந்த வெற்றியை நாம் இந்தியர்களாக கொண்டாட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய சாதனை இந்தியா இன்னும் செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ணே நீங்க அண்ணே இவங்கெல்லாம் நடக்க முடியாமல் ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வயசாகி போச்சுன்னு, அவங்களாம் இன்னும் உட்காந்து தமிழ்நாடு எப்படி மாறிச்சுனே தெரியாமல் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தடி வச்சு நடந்துட்டு இருக்காரு. பொடுமுனியான கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். 23 நாட்களிலே 182 கிலோமீட்டர் நடந்திருக்கின்றோம். சராசரியாக ஒரு நாளைக்கு 9 கிலோமீட்டர் நடந்திருக்கும். ஜனவரி 11 தேதி முடியும் பொழுது தமிழகத்திலே அதிகமாக நடந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கும். 1400 கிலோமீட்டர் தாண்டியிருப்போம். 234 தொகுதிக்குமே ஒரு நடைப்பயணம் போனது இதான் முதல்லையாக இருக்கும். அதனால் பொன்முடி அவர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி கிரவுண்டில் வந்து பார்த்தாங்கன்னா அரசியல் மாறிடுச்சுன்னா. 41 தொகுதியை முடிச்சுட்டு அந்த நம்பிக்கையோடு சொல்கின்றேன். இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள், முதல் தலைமுறையில் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் விரும்புகிறாங்க மோடி ஐயா வரணும். நம்ம சென்னையில் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. ஜனவரி 11 தேதி இந்த நடைபயணம் முடியும் பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, அது நிச்சயமாக நடக்கும். அதே நேரத்தில் அண்ணன் பொன்முடி அவர்கள் புரிஞ்சுக்கணும், நடைபயணத்தில் எனக்கு பகவத்கீதையை விட அதிகமாக பரிசு வந்திருப்பது குரானும் பைபிளும். நான் கன்னியாகுமரி பேசி முடிக்கும் பொழுது சொன்னேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே 27 பைபிள் வந்திருக்கு. நடைபயணத்தில் கிறிஸ்தவர்கள் கொடுத்துருக்காங்க, 7 குரான் வந்திருக்கு. அனைத்துமே என்னுடைய பூஜை ரூமுக்கு வச்சுருவேன். அவங்க கொடுத்த எல்லா குரானும் பைபிளும் என்னுடைய பகவத்கீதை சென்னையில் எங்கே பூஜையில் இருக்கோ அங்கே போயிடும். அதனால் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்துத்துவ கட்சி, இந்து கட்சி, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிலும் காப்ப எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டுவாங்க, அதையும் இந்த நடைப்பயணம் உடைத்து விட்டது. எல்லா இடத்துலையும் மாஸ்கில் நம்ம கிடைக்கக்கூடிய வரவேற்பு, பள்ளிவாசலில் இஸ்லாமிய பெரியோர்கள் நின்று கொடுக்கக்கூடிய மரியாதை, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் மீது இருந்த பிம்பத்தையெல்லாம் உடைத்து தூக்கி போட்டு எத்தனையோ நாள் ஆச்சு. அனைவருக்குமாக இந்த கட்சி உழைக்கும், இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அது எல்லா இடத்துலையும் நடக்கும். நிறைய இஸ்லாமியர்கள் நடைபயணத்தில் நடந்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் நடந்திருக்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்னது போல் பொன்முடி அண்ணன் ஏசி ரூம்லேருந்து கீழே வந்து பார்க்கணும். சின்ன சின்ன கிராமத்துக்கு போகணும். களக்காடு கட்சியே இல்லைன்னு சொல்லக்கூடிய களக்காடில் 12,000 பேர் வர்றாங்க. அம்பா சமுத்திரத்தில் 15,000 பேர் வர்றாங்க. கிளையே என்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஊரில் 8,000 பேர் வர்றாங்க. அதனால் அரசியல் மாறிவிட்டது, களம் மாறிவிட்டது. அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உணர்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். நம்பிக்கையோடு இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த முயற்சி என்பது தமிழக மக்களுக்கு தெரியுது. நேர்மையான தூய அரசியலுக்குள்ள போகின்ற காலம் வந்துவிட்டது, அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, மக்களுக்கும் இருக்கு. ஆளுநர் விட்டுறாங்க, வர்றேன் ஒரு ஒரு கேள்வியா. அண்ணே ஆளுநரை பொறுத்தவரை நீட்டில் இப்போ ஆளுநருடைய ரோல் என்னங்கண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. நீட்டில் ஆளுநருடைய ரோல் எதுவுமே இல்லைங்கண்ணா. அவருக்கு இப்போ எந்த ரோல் இல்லை.
அவர் கையெழுத்து போட்டார், ஜனாதிபதிக்கு போயிருச்சு, ஜனாதிபதி முடிவெடுக்கிறார். இப்போ ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இவங்க இப்போ அப்பீல் யார்கிட்ட வைக்கணும், ஜனாதிபதிகிட்ட வைக்கணும். ஆளுநர் சொல்கின்ற கருத்தில் தவறு என்னங்கனா இருக்குது. டேட்டா பாயிண்ட் பேசுகிறாரு. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு எதிரி இல்லைங்கிறாரு. அரசு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் நிறையா போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆளுநரை பொறுத்தவரை அவர் சொல்லியிருக்கக்கூடிய டேட்டால் என்ன குறைபாடு இருக்குன்னா எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் இவர்கள் ஆளுநரை பேசுகின்ற முறை சரியா? சீண்டிப்பார், தொட்டுப்பார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியை வேணாலும் தேர்ந்தது. ஆளுநர் என்ன சொல்வார், சரி பீகாருக்கு வாப்பா எலெக்ஷன் நிற்கலான்னு என்னென்ன பண்ணலாம், சரிப்பா என் சொந்த ஊர் பீகார், நீ திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர், நம்ம அளவுக்கு ஹிந்தியும் தெரியாது, பெப்பரப்பே பெப்பரப்பேன்னு பீகாரில் போய் எனத்தை போய் அவங்க கேன்வஸ் பண்ணுவாங்க. இதே ஆளுநர் வந்து சரிப்பா அரசியல் நான் வர்றேன், என் சொந்த ஊர் பீகாருக்கு போய் நிற்போம், வானா ஆளுநர் பீகாரில் போய் நின்று என்னென்ன பண்ணுறது, திமுக காரணத்தை ஹிந்தி தெரியாதே, பெப்பரப்பே பெப்பரப்பேன்னு கும்மிடி பூண்டே நின்றுக்குவாங்க. அல்லது ஆளுநர் அவர்கள் சரி சவால் ஏற்றுக்கிறேன், நீ அரசியல்வாதி, நீ வந்து என்னை தேர்தலுக்கு வான்னு சொல்கிற, நான் பியூரோக்ராட்டாக இருந்து ஆளுநர் ஆனவன், நீ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வாப்பா, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் என்ன வாய் இருக்குன்னு பேசக்கூடாதுங்கண்ணே, ரொம்ப தவறு. ஏன்னா இந்த மாதிரி உயர்கட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு சீண்டி பார்ப்பதற்காக கைத்தட்டலுக்காக கண்டதெல்லாம் பேசிட்டோம்னா அந்த பாம்பு திரும்ப வந்து கொத்திரும். அதனால் ஆளுநரை பொறுத்தவரை நீட்டுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை, அது முடிஞ்சு போச்சுண்ணா, கையெழுத்து போட்டு ஃபைல் பிரசிடெண்ட்டுக்கு போயிடுச்சு, ஜனாதிபதிக்கு போயிடுச்சு. இப்போ சம்பந்தமே இல்லாமல் அவங்க ஆளுநரை வம்பிழுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து, அதாவது மாநில பாடத்திட்டங்கள், மாநில பாடத்திட்டத்தை வந்து எந்த பல்கலைக்கழகங்களும் ஏற்க வேண்டாம் சொல்லி பல்கலைக்கழகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்புறது, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை பரிந்துரைச்சு இவங்க அனுப்புகிற மசோதாவை திருப்பி அனுப்புறது, இப்போ தொடர்ந்து ஆனால் டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவருக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்குதா? இருக்கு. ஆளுநர் தான் செஞ்சுருக்காங்க, அதிகாரம் இருக்கா? சைலேந்திர பாபு சார் நல்லவராக கெட்டவராக அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. அது ஆளுநரும் அரசு எடுக்கக்கூடிய முடிவு, நாமெல்லாம் சாமானிய மனிதர்கள். ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்குது. அதில் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டிபேட் இல்லைங்கண்ணா. ஆளுநர் லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி, எப்படி கால்ஃபர் பண்ணிங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, என்ன சர்ச் கமிட்டி, எதுக்காக இவங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணிங்க, எத்தனை பேர் கன்சிடரேஷனில் இருந்தாங்க, இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்கண்ணா. இதற்கு பதில் ஆர்எஸ் பாரதி கொடுக்கணுமா, சீஃப் செக்ரட்டரி கொடுக்கணுமானே? ஆளுநருக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான கம்யூனிகேஷனுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் அவர் பதில் கொடுக்கணும். சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. முதலமைச்சர் டிஸ்பிளேஷர் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இவங்கள தான் கொடுப்போம். அது வேறங்கண்ணா. திமுகவினுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் நான் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அவர் வந்து உட்கார்ந்து ஆளுநருக்கு பதில் சொல்லிருக்கார். இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அரசை நடத்த தெரியாதவங்க இன்றைக்கி அரசில் உட்காந்துருக்காங்க. யார் கேள்விக்கு யார் பதில் சொல்லணும், அது கூட திமுகவுக்கு அந்த காமன் சென்ஸ் இல்லாமல் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அனுப்பிச்சு பதில் சொல்லணும், என்னென்ன அது? இது பத்திரிகையில் ஆக்சுவலாக வர்ற சப்ஜெக்டே இல்லைங்கண்ணா. ஆளுநர் கேட்டிருக்காரு, நாங்கள் பதில் கடிதம் கொடுத்துட்டோம், அதை பத்திரிகை நண்பர்கள் அனலைஸ் பண்ணோம். ஆளுநர் கேள்வி கேட்டார், பதில் வந்துச்சு, ஆளுநர் முடிவு சரியாக தப்பான். ஆர்எஸ் பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு ஆளுநர் எப்படி கேட்கலாம் இப்படி கேட்கலான்னு சொல்கிறது யாருங்கண்ணா? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா? ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்குது ஒரு ஃபைலில் டெசிஷன் எடுக்கிறது. பர்சனலாக நான் வந்து ஒரு ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரியை பற்றி எப்போவுமே நான் கருத்து சொல்ல மாட்டேங்கண்ணா. காரணம், அவங்களாம் தமிழ்நாட்டுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, 30-40 ஆண்டுகள் நமக்காக வேலை பார்த்துருக்காங்க, அந்த பொறுப்புக்கு இருப்பதற்கு தகுதி இருக்கான்னு ஆளுநர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கருத்து சொல்வது சரியாக இருக்காது, அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய முடிவு. புதிய கல்விக் கொள்கை அண்ணே காவிரி கட்டம் அண்ணா, இது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கும் பொழுது சொல்லும் பொழுது அணை கட்டக்கூடாது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து அதை டெல்லி வரை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் அணை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அதே தான் இப்போவும் நடக்கும். யார் எங்கே போனாலும் சரி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம், அதோட பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பெஞ்சுக்கு முன்னாடி தலைமை நீதிபதி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு கேள்வி என்னென்னா, 37 டிஎம்சி ஜூலையில் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்குற 10 டிஎம்சிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. எப்போதுமே இல்லாத பிரச்சனையை கிளப்பியது காங்கிரஸ். நான் அப்போவே நான் வார்ன் பண்ணினேன், நான் கர்நாடகாவிலேருந்து சொன்னேன், அவன் காங்கிரஸ்கார எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போதே சொன்னையோ, இப்போவே கண்டித்து அந்த மேகதாத்துவம் நிறுத்தி வைங்க. யான் யாருமே பேசலை, திமுகவும் பேசலை, காங்கிரஸும் பேசலை. அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக போய் காங்கிரஸ் ஜெயிச்சு அதற்கப்புறம் முதல் கூட்டத்திலேயே டிகே சிவகுமார் அவர்கள் மேகதாத்துவ கட்டுவேன் சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, சட்டப்பேரவையில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்களும் சொல்லி, பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் முதலமைச்சர் அவங்க கோட்டை விட்டாங்க. 4 மாதங்கள் விண்டோ இருந்துச்சு. மேனிஃபெஸ்டோவில் போடும் பொழுதே அப்போஸ் பண்ணி அதை எடுத்துருக்கணும். அதெல்லாம் கோட்டை விட்டு 4 மாதம் கழித்து ஒரு அரசியலாக மாறி இன்னைக்கு கர்நாடகாவில் சும்மா இருந்த மக்கள் எல்லாம் உசுப்பி விட்டு
குறிப்பாக மண்டியா பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் போர்க்குடி பிடித்திருக்கின்றார். அந்த பகுதி எனக்கு நல்லா தெரியுங்கண்ணா. சும்மா இருந்த விவசாயிகளை இவங்களே உசுப்பி விட்டு இன்றைக்கி உண்மையாலுமே எனக்கு இருக்கக்கூடிய பயம், நான் இங்கே காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது கடைசியாக தமிழகம் கர்நாடகா காவேரி பிரச்சனையில் கலவரம் நடந்தது. நான் சிக்மங்களூரனுடைய எஸ்பியாக இருந்தேன். அப்போ பெங்களூரில் வந்து கலவரம் ஆகி நம்ம பஸ்காரங்க பஸ்ஸெல்லாம் எரித்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி பயங்கரமாக பிரச்சனை ஆச்சு. எனக்கு அதே பயம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பெங்களூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ரொம்ப அதிகங்கண்ணா. இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத தமிழர்கள் பெங்களூரில் இருக்காங்க. அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20-24% இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி பிரச்சனை ஆரம்பித்தாச்சு, எமோஷனை கிளப்பியாச்சு. பெங்களூர் பக்கம் சூடியத்தி விட்டாச்சு. அடுத்து நம்ம பார்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தில்லியோ ஹொசூரோ இந்த பகுதியெல்லாம், இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பவானி சாகர்லேருந்து இங்கே கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, இவங்களையும் எமோஷனை கிளப்பி விட்டாச்சு. இதனால் இந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் பாலிட்டிக்ஸ் இல்லைங்கண்ணா. இது எப்போவோ முடித்திருக்க வேண்டிய பிரச்சனையை 4 மாதம் சூட்டை கிளப்பி இன்றைக்கி வார் மூடு கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் இப்போ சுப்ரீம் கோர்ட் தண்ணியை திறந்து விடுனா 2 அரசியல்வாதியும் சும்மா இருக்க போகிறது. நியாயமாக 2 சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் பாருங்கள். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடி 2018 ஆரம்பித்தாச்சு. அவங்க சொல்கிறது செய்கிறோம்னா கேம் ஓவர், மேட்ரு ஓவர். இன்றைக்கி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் காரணம். இப்போ நாமளும் டெல்லி போகிறோம், பாரதிய ஜனதா கட்சி அதில் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி தனியாகவும் டெல்லி போவோம். தமிழ்நாடு அரசு டெல்லி போலினா நாங்கள் எங்கள் ரெப்ரசன்டேஷன் டெல்லி போவோம். நம்ம தனியாக போய் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அந்த முதல் மரியாதை கொடுக்குறோம். காரணம் ஆளுகின்ற ஆட்சியாளர் அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனாலும் போகிறோம், கூட்டிகிட்டு போலினாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக போகும். அது 2வது பருத்துக்கண்ணா. இந்த அளவுக்கு ஒரு சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனையை இடியாப்ப சிக்கலை உருவாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார். இது நல்லதா? கடைசியாக பாதிக்கப்படுற இன்னசென்ட் யாருன்னு, பெங்களூருக்கு இருக்கக்கூடிய தமிழ்காரனும் பார்டரில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவங்க தான் அதில் பாதிக்க போகிறாங்க. இது என்ன, அது முட்டாள்தனமான ஒரு ஹேண்ட்லிங் இது. இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது எல்லா சமுதாயமே தன்னுடைய தனித்திறமையில் மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். 1969 கர்மவீரர் காமராஜர் ஐயா நாகர்கோவிலில் இடைத்தேர்தல் நிற்கும் பொழுது மத்தியாஸ் ஐயா நின்னாங்க ஆப்போசிட்டில். அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிரச்சாரம் என்ன வச்சாருங்கன்னா, நாடார்களில் ஹிந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு இருக்காங்க அப்படின்னு. முதன் முதலாக நாடார் சமுதாயத்தில் ஹிந்து கிறிஸ்டியன்னு கொண்டு வந்தது 1969 தேர்தலில் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். இன்னொன்று என்ன சொன்னார், நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லையினார். இன்றைக்கி சைலேந்திர பாபு சார் எந்த ஊரை சார்ந்தவர்? குமரியை சார்ந்தவர். அதனால் தேவையில்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க, அருந்ததியர் சமுதாயத்தில் யாராச்சும் நீதிபதி ஆகிருக்கீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை. அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறேன். ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கடமையாக வைத்து கொண்டு அதை பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு சமுதாயத்தை பற்றி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சைலேந்திர பாபு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக வந்திருக்காரு வித்தவுட் கமெண்ட் ஆன் இஸ் எபிலிட்டி எல்லாமேனா. டிஜிபியாக வந்திருக்காருன்னா திறமை இருக்கும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பீப்புள் ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஜாதி அடையாளம் கொடுக்க ஆரம்பிச்சு அது எங்கே போய் நிற்கணும்? நாளைக்கு இஸ்ரோவுடைய மிஷன் டைரக்டருக்கு யாராவது ஜாதி அடையாளம் கொடுத்தா என்னாகும்? விழுப்புரத்தை சார்ந்தவர் இந்த ஜாதி அப்படின்னு சொன்னால் எங்கே போய் இது முடிய போதுன்னு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த ஜாதி விஷத்தை தூண்டி 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 இந்த மாதிரி விஷபத்தனமான கருத்துக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அருவறுக்கத்தக்க ஒரு செயலுங்கண்ணா. இந்த ஜாதியை வச்சு எல்லாத்தையும் ஜாதிக்குள் அடைக்கிறது உண்மையாலுமே எனக்கு கேட்கிறக்கே அருவறுப்பார் அருவறுப்பார். அண்ணே நம்ம ஃப்ளைட்டு தலைவா ஒரே அம்சம் தலைவா லேட் ஆகிடுச்சு லேண்ட் ஆகிடுச்சு. ஆ அண்ணே எதுக்கு கடுப்பு கொடி காட்டுறாங்க? புதிய கல்விக் கொள்கையை பற்றி கவர்னர் சார் பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க. அண்ணே கவர்னருக்கு கடுப்பு கொடி காட்டி என்னென்ன நடக்க போகுது? எதுவும் நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? காவல்துறைக்கு சிரமம். இவங்க வந்து 10 பேர் அரெஸ்ட் பண்ணி வீட்டில் வைக்கணும், 1000 போலீஸ் டிப்ளாய் பண்ணி எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க பாருங்கள். காவல்துறை நண்பர்கள் காலங்காத்தால் எத்தனை பேர் இவங்களாம் ரோட்டிலேருந்து வேறு வேலையை செய்யணும். கருப்பு கொடி போராட்டம்னு ப்ரெஷர் யாருக்குன்னா காவல்துறைக்கு. அப்படி ஏதாச்சும் தாண்டி ஒரு கல்லு கில்லு கொடிகிரு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் ஆகிறது காவல்துறை. காவல்துறைக்கு வேலை கொடுக்குறோன்னு இவங்க வேலையாக இருந்தால் செய்யிட்டுங்கண்ணா. கருப்பு கொடி காட்டிலாம் எதுவும் நடக்க போகிறது. டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் டைலாக், பேச்சுவார்த்தை. முதலமைச்சர் முதல்ல கவர்னர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். ஒரு ஜனநாயகமே பேச்சில் தான் இருக்குது. ஏன் நம்ம பத்திரிக்கையை நாமளும் பேசுகிறோங்கண்ணா? ஜனநாயகத்தில் பேசணும், பேசி தான் ப்ராப்ளத்துக்கான தீர்வு இருக்குது. சண்டை போட்டெல்லாம் தீர்வு இல்லைங்கண்ணா. அதை முதலமைச்சர் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட எத்தனையோ கருத்து வேறுபாடுகளை நான் பாராட்டுறது என்னன்னா பேச்சு.
பேசி 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 ஒரு பிரச்சனைக்கு தீர்க்கணும்னு முடிவெடுப்பாங்க. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் அதனால தான் உங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு. அரசியல் களத்தில் ஒரு சாணக்கியரெலாம் சொன்னாங்க, ஓ எதாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பேசாமல் கவர்னர்கிட்ட வம்பிழுத்து வம்பிழுத்து சூட்டை கிளப்பி இது எங்கே போய் முடிய போதுங்கண்ணா? எங்கே போய் முடிய போகுது? எங்கேயும் போய் முடிய போகிறது. நானும் படித்தேங்கண்ணா, ஃபேஸ்புக்லாம் படித்தேன். லீடர்ஷிப் பற்றி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை பற்றி கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா. காவல்துறையை பொறுத்தவரை தமிழகத்திற்கு தேவை ஒரு காவல்துறை, ஒரு லீடர்ஷிப், ஒரு யூனிட்டியாக இருக்கக்கூடிய காவல்துறை, ஒரு டீம், டீம் தமிழ்நாடு. இதான் எங்களுக்கு வேணும், இதான் உங்களுக்கு வேணும், இதான் எல்லாத்துக்கும் வேணும். தயவு செய்து அது கூட ஜாதியை கொண்டு வராதிங்க, நார்த் இந்தியன் சவுத் இந்தியனை கொண்டு வராதிங்க, அதுக்குள்ளே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கொண்டு வராதிங்க. தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள், ஒரு டீம், டீம் தமிழ்நாடு காவல்துறை, எல்லா மக்களுக்கும் வேலை செய்யக்கூடிய காவல்துறை. நான் அந்த யூகத்தை பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில், நானும் பார்த்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதோ போட்டிருந்தாங்கன்னா, சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு திறமையான ஒரு மனிதர், நல்லா வேலை செய்யக்கூடிய மனிதர், போலீஸ் கமிஷனராக இருந்தாங்க. அவர் வரும்பொழுது நாங்களும் வாழ்த்தியிருந்தோம். ஏடிஜிபி, முன்னாள் ஏடிஜிபியை பொறுத்த வரைக்கும் அந்த பணியில் குறை இருந்துச்சு, நாங்கள் சுட்டி காட்டினா. இன்னொரு பொறுப்பில் இருக்காங்க, நம்ம தேவையில்லாமல் ஒரு அதிகாரியை பற்றி தொடர்ந்து தப்பாக பேசக்கூடாது. இந்த பொறுப்பில் அவங்க வேலை செய்யட்டும். அதனால் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு கமெண்ட்டை கொடுத்து தேவையில்லாமல் காவல்துறைக்குள்ளே நாமளே ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லை என்று நம்புகின்றேன். அது யூகம் என்று உங்களைப் போல் நானும் நினைக்கின்றேன். அது தமிழக காவல்துறையிலே நடக்கக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். காவல்துறையில் டிவிஷன் வந்துருச்சுன்னா எண்டே இல்லைங்கண்ணா. விசாரணை எந்த லெவலில் போயிருக்கு சத்தியமாக தெரியாதுங்கண்ணா. போலீஸ் விட்டு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஆனால் எல்லா மாநாடுமே சக்ஸஸ் ஆகணுங்கண்ணா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு போடுறாங்க, புன்விழா மாநாடு, அந்த கட்சிக்கு முக்கியமான ஒரு மாநாடு. தொண்டர்கள்லாம் வந்தாங்க, பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. இதில் வந்து மீடியா நண்பர்கள் ஏதோ சின்ன சின்ன அப்படி குறை எடுத்துகிட்டு சில இடத்துலலாம் போடுறாங்க. ஆனால் ஒரு மாநாடுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும், யார் கூட்டம் நடத்தினாலும் இருக்கத்தான் செய்யும். நாம் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புன்விழா மாநாட்டை பொறுத்தவரை அவர்கள் கட்சி, அவர்கள் மாநாடு, அதில் நாம் கருத்து சொல்கிறதுக்கு என்னென்னா இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே படம் பிடித்தெல்லாம் காட்டுறாங்க, அது பெருசாக ஒரு விஷயம் கிடையாதுங்கண்ணா. அதெல்லாம் அண்ணன் உணவு வீணாகிறதுனே நம்ம 2-3 விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே. எந்த கோணத்தில் மீடியாவில் ஒரு ஸ்டோரி வருதுன்னு தெரியாதுங்கண்ணா. தெரியாமல் நம்ம எப்படி சொல்கிறதுங்கண்ணா, அது எப்படி நம்ம சொல்கிறது? வந்த அனைவருக்குமே உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தினுடைய விருப்பம், எல்லாருமே கொடுக்குறாங்க. பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்க, தி ஆல் கிவ், எல்லா பக்காவாக பார்த்து தான் பண்ணுறாங்க. சில நேரத்தில் அதையும் தாண்டி எந்த கட்சி நடத்தினாலும், ராமநாதபுரத்தில் முக ஸ்டாலின் ஐயா பேசினாங்க, எல்லாம் முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணே, ஒருத்தரை தூங்கும் பொழுது பேசி தொந்தரவு கொடுக்கறது குற்றம் தானே? இன்றைக்கி அரசியல் களத்தில் தூங்கும் பொழுது பேசி தொந்தரவு கொடுக்கறது குற்றம் தானே? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ பார்த்து நீங்கள் தான் காமிச்சிங்களா, அதனால் விடங்கண்ணா. மாநாட்டை பொறுத்த வரைக்கும், முக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கையை சொல்கிறாங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில், பெரிய கட்சிகள். இதை பற்றி நாம் எதுக்கு, இதை பற்றி, அதை பற்றிலாம் குறை சொல்லணும். அண்ணா பிரம்மாண்டம்னு எதுவும் கிடையாதுண்ணே. என்னென்ன பிரம்மாண்டம் பாலிட்டிக்ஸில்? பிரம்மாண்டங்கிற வார்த்தையே கிடையாதுண்ணே. பிரம்மாண்டங்கிறது ஏன் இல்லைன்னே, எந்த எல்லா கட்சிகளும் அவர்கள் கட்சி வளர்வதற்கு காட்டுறோம். இப்போ எண்மண், என் மக்கள் யாத்திரை, பிரம்மாண்டத்தை பார்க்கத்தான் போகிறீங்க. இது போட்டியானே? போட்டி இல்லைனே. அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய தன்மையை காட்டுறாங்க, இல்லை போட்டி எங்கனே வருது? நான் பிரம்மாண்டங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். 10 லட்சம் பேர் வந்தாலும் கட்சி தன்னுடைய கொள்கையை தொண்டர்கள்ட்ட சொல்லுது. பிரம்மாண்டம் எங்கேருந்து வருதுங்கண்ணே? தலைவர் பைலட் இறக்கி விட்டு போயிடுவார் பாருங்க. ஆமாண்ணே, உறுதியாக லாஸ்ட் டைம் வரும்போது கூட டைரக்டர்கிட்ட பேசுகிறோம், இந்த காம்பவுண்ட் வால்லாம் பாருங்கள், இந்தியாவில் எங்கேயுமே வந்து ஓப்பன் ஏரியாவாக இல்லை, நிறைய ஓப்பன் ஏரியா இருக்குது. டைரக்டர் சார் கூட லாஸ்ட் டைம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆடிட் டீம் வந்து நிறைய அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை, செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சாரே பர்சனலாக இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் நிறையா செய்யணும் அப்படின்னு, அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது தலைவர். தலைவா பாருங்கள், தலைவா நான் லாஸ்ட்டு போடுறேன். எதுனே அண்ணா, நான் தெரியாத சப்ஜெக்ட்டை பற்றி பேசக்கூடாது, தெரிஞ்சுட்டு பேசுகிறேண்ணே. இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாதுண்ணே, நான் டைரக்டர் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது சொல்கிறேன்.